தமிழக பாஜக தலைவராக எல் முருகன் பதவியேற்றதிலிருந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் பாஜகவில் இணைவது அதிகரித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியில் இருந்த குஷ்பு திடீரென்று விலகி பாஜகவில் சேர்ந்தார். சேர்ந்த உடனேயே பாஜக முன்னெடுக்கும் போராட்டங்களில் முதல் ஆளாக களத்துக்கு வர தொடங்கிவிட்டார். இந்த சூழலில் அடுத்து 5 பிரபல நடிகர்கள் பாஜகவில் இணைவார்கள் என்று தகவல்கள் வெளியானது. அதை உறுதி செய்யும் விதமாக மோகன் வைத்தியாவும் பாஜகவில் இணைந்தார். இந்த 5 நடிகர்கள் பட்டியலில் முதலில் இருந்த பெயர் வடிவேலுதான். அதன் பிறகு வனிதா விஜயகுமாரும் இருந்தார். வடிவேலு பாஜகவில் இணைய போகிறார், அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் கசிந்ததும் கோலிவுட் பரபரப்பானது. மீம் கிரியேட்டர்களுக்கு அட்சய பாத்திரம் போல் இருக்கும் வடிவேலு பாஜகவில் இணைந்தால் என்னவாகும், எப்படி இருக்கும் என்று மீம்களும் வலம் வரத் தொடங்கின. திமுகவில் இருந்த முன்னாள் துணை சபாநாயகர் வி பி துரைசாமி திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்ததும் கூகா செல்வம் பாஜகவுடன் நட்பு பாராட்டியதுமே திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. திமுக ஆதரவாளராகவும் திமுகவின் பிரச்சார மேடைகளிலும் வாகனங்களிலும் சுற்றி சுழன்ற வடிவேலு இப்போது பாஜகவில் இணைந்தால் அது திமுகவுக்கு எதிரானதாக அமையும் என்ற பேச்சும் அடிபட்டது. இந்த சூழலில் தான் பாஜகவில் இணைய போவதில்லை என்று சூசகமாக தெரிவித்திருக்கிறார் வைகை புயல் வடிவேலு. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நடிகர் வடிவேலு, நான் பாஜகவில் இணையப் போவதாக வரும் செய்தி இறந்து புதைந்த ஒன்று என தனக்கே உரித்தான கிண்டல் பாணியில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அரசியல் குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் வடிவேலு. வடிவேலுவின் இந்த முடிவு இறுதியானதா அல்லது தேர்தல் நேரம் தீர்மானிக்குமா என்பதையெல்லாம் காலம்தான் முடிவு செய்யும்.